வணக்கம் நண்பர்களே. பயோவார், பயாலஜிக்கல் வெப்பன்ஸ், அதாவது உயிரியல் போர், உயிரியல் ஆயுதங்கள், இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். நார்மல் வார் நமக்கு தெரியும், கன்வென்ஷனல் வெப்பன்ஸ் நமக்கு தெரியும். சாதாரணமாக ஒரு போர் நடக்கும்போது ஆயுதங்களாக எதை யூஸ் பண்ணுவாங்கன்னா கெமிக்கல் வெப்பன்ஸை யூஸ் பண்ணுவாங்க, நியூக்ளியர் வெப்பன்ஸ் அதாவது அணு ஆயுதங்களை யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த பயாலஜிக்கல் வார்ஃபேரில் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா பயாலஜிக்கல் வெப்பன்ஸை யூஸ் பண்ணுவாங்க, அதாவது உயிரினங்களையே ஆயுதங்களாக யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் நம்ம பயாலஜிக்கல் வார்ஃபேர் அப்படி இல்லைன்னா பயோ வார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ரீசெண்டாக அந்த காப்பான் அப்படிங்கிற அந்த மூவியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பூச்சிகள், இந்த லோக்கஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஊரையே அழிக்கிறதுக்காக, அங்கே இருக்கக்கூடிய அந்த விளைநிலங்கள் அழிக்கிறதுக்காக அனுப்பிச்சி வைப்பாங்க. இதுவும் ஒரு பயோ வார்க்கான ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லலாம். ரீசெண்டாக நியூஸ்லலாம் கூட வந்தது, இந்த மில்க் சாம்பிள்ஸ் அதாவது மில்க் பேக்கெட்ஸில் ஆஃப்ரோடாக்சின் அப்படிங்கிற அந்த கார்சினோஜன் அதாவது இந்த கேன்சர் உருவாக்கக்கூடிய அந்த பொருள் வந்து மிக்ஸ் ஆகிருக்கு இப்படின்னு கூட ஒரு நியூஸ் வந்துச்சு. அப்போ இந்த மாதிரி முறைகளில் கூட பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒரு பயோ வாரை எடுத்துகிட்டு வர முடியும். பயோ வார் இதில் வந்து எதை மெயினாக வெப்பன்ஸாக யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கஸ் இது போன்ற இந்த மைக்ரோ ஆர்கனிசம்ஸை இவங்க வந்து மெயினாக வெப்பன்ஸாக யூஸ் பண்ணுவாங்க. பயோ வார்ங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு புது கான்செப்ட் கிடையாது, அந்த காலத்துலேருந்தே பயோ வார்ஸ் நடந்ததுக்கான ரெக்கார்ட்ஸ் இருக்குது. அந்த காலத்தில் யூரோப்பில் பார்த்திங்கன்னா இந்த 13th-14th century இந்த பிளாக் டெத் அப்படின்னு சொல்லுவாங்க, லட்சக்கணக்கான பேர் வந்து அந்த ஒரு ஃபீவர்னால் இறந்து போனாங்க, இந்த பிளேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா அது நேச்சுரலாக நடந்தது கிடையாது, இதை வந்து ஒரு வார் மூலமாக இதை வேணுமனே பண்ணாங்க, இந்த பிளேக்னால் பாதிக்கப்பட்ட மக்களை வேணுமனே மற்ற நாடுகளுக்கு, அண்டை நாடுகளுக்கு அனுப்பிச்சு அங்கே இருக்கவங்களுக்கும் இந்த வியாதியை வந்து வர செய்து அது மூலம் நிறைய பேரை கொன்னாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் பார்த்திங்கன்னா அந்த அமெரிக்கன் வாரில் பிரிட்டிஷ் அவங்க வந்து ஸ்மால் பாக்ஸ் வைரஸ் இல்லையா, அதை வந்து ஒரு பயோ வெப்பனாக யூஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரியும் வந்து ரெக்கார்ட்ஸ் நிறையா இருக்குது. அந்த பயோ வார்ன்றது இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய ஒரு கான்செப்ட் இல்லை, இது அந்த காலத்துலேருந்தே இது நடத்தப்பட்டதுக்கான ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. சரி, இப்போ ஏன் இப்போது நம்ம பயோ வாரை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த போர் நடத்தக்கூடிய முறை அதாவது இந்த மாடர்ன் வேர்ல்டில் பார்த்திங்கன்னா ரொம்பவே மாறி இருக்குது. இப்போ இந்த பயங்கரவாத அமைப்புகள்லாம் நிறையா இருக்குது, இவங்க ஒரு காலத்தில் வந்து போரை வந்து கன்வென்ஷனல் மெத்தடில் நடத்திக்கிட்டு இருந்தாங்க, மிசைல்ஸை வச்சு அட்டாக் பண்ணுறது, பாம் வைக்கிறது, சூசைட் அட்டாக் பண்ணுறது, நம்ம அமெரிக்காவில் பாடுறது போல் அந்த 9/11 அட்டாக்கில் இந்த ஏரோப்ளைனை வச்சு ஒரு பில்டிங்குள்ளே இடித்தது, இந்த மாதிரி அட்டாக்ஸ் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ஃப்யூச்சரில் என்ன சொல்கிறாங்க எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்வென்ஷனல் மெத்தட்ஸை வந்துட்டு இந்த பயங்கரவாதிகள் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பயோ வார்ஸில் இறங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம்னு சொல்கிறாங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோ வார்ஸில் பார்த்திங்கன்னா இதை செய்யக்கூடிய விதம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நான் சொன்னது போல் ரொம்ப கஷ்டப்பட்டு வெடிமருந்தை வாங்கி ஒரு பாம் செய்யணும்னா இல்லை ஒரு ஏவுகணையை வந்து ஏவி விடணும்னு அவசியம் கிடையாது. சிம்பிளாக ஒரு வைரஸை வச்சோ ஒரு பாக்டீரியா வச்சோ அதை யூஸ் பண்ணி பல லட்சக்கணக்கான பேரை இதன் மூலமாக வந்து அழிக்கலாம். அப்போ இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் காஸ்ட் எஃபெக்டிவ் மெத்தட். இதை வந்து பயங்கரவாதிகள் யூஸ் பண்ணுறது மூலமாக அவங்கள வந்து ட்ரேஸ் பண்ணுறதும் கஷ்டம். இதை எந்த அமைப்பு பண்ணுச்சு, இது எப்போ பண்ணுச்சு அப்படின்னு சொல்கிறதும் ரொம்ப அதை வந்து ட்ரேஸ் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வேர்ல்டு வைடாக பார்த்தீங்கன்னா இந்த பயாலஜிக்கல் வார்ஃபேர்ன்றது ஒரு உண்மையான ஒரு ரியல் த்ரெட்டாக இருக்குது. இது நம்ம வந்து கவனிக்கக்கூடிய விஷயம். அதே போல் நம்ம இந்த டிரான்ஸ்ஜெனிக் கிராப்ஸை பற்றி படிச்சிருப்போம், அதாவது டிரான்ஸ்ஜெனிக் ரைஸ், டிரான்ஸ்ஜெனிக் பிரிஞ்சால் காட்டன் அதெல்லாம் பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதாவது மரபணு மாற்றப்பட்ட அந்த விதைகள், அந்த உயிரினங்கள், இதுதான் டிரான்ஸ்ஜெனிக் கிராப்ஸ் இல்லை டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த டிரான்ஸ்ஜெனிக் கிராப்ஸ் இல்லை டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸை யூஸ் பண்ணி கூட ஒரு பயோ வாரை வந்து எடுத்துகிட்டு வர முடியும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போது பிடி பிரிஞ்சால் எடுத்துங்களா, பிடி பிரிஞ்சால் அப்படிங்கிறது அந்த மரபணு மாற்றப்பட்ட அந்த பிரிஞ்சால் தான் பிடி பிரிஞ்சால் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் இந்த பிடி காட்டனுங்கிறது பிடி அந்த உள்ள மரபணு மாற்றப்பட்ட அந்த காட்டனை தான் பிடி காட்டன் சொல்கிறோம். இதே போல் இந்த டிரான்ஸ்ஜெனிக் டெக்னாலஜி மூலமாக சில உயிரினங்களை நம்ம மாற்ற முடியும். அது ஜென்ரலாக வந்து ஒரு நன்மைக்காக மாற்றுவாங்க. இப்போ வந்து உற்பத்தி, இப்போ வந்து உணவு உற்பத்தி அதிகமாக இருக்கணும், நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கணுன்றக்காக மாற்றுவாங்க. ஆனால் இதே பார்த்திங்கன்னா கெட்டதுக்காகவும் யூஸ் பண்ணலாம், இந்த இப்போ ஒரு பயோ வாருக்காகவும் யூஸ் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு மொஸ்கிட்டோஸ் இருக்கு இல்லையா, இப்போ ஒரு மொஸ்கிட்டோ எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே அந்த டிரான்ஸ்ஜெனிக் மெத்தட் மூலமாக அந்த டிஎன்ஏவை மாற்றிட்டா உதாரணத்துக்கு அந்த மொஸ்கிட்டோஸ் பார்த்திங்கன்னா மனுஷங்களை அதிகமாக அட்டாக் பண்ணும், ஏதாவது ஒரு வியாதியை ஸ்ப்ரெட் பண்ணிவிடும். இப்போ மலேரியா போன்ற வியாதியோ இல்லை வேறு ஏதாவது வியாதியோ அது ஸ்ப்ரெட் பண்ணிவிடும். அதே போல் இப்போ அந்த பிடி கிராப்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ அந்த உணவு பயிர், அதை கூட இந்த
டிரான்ஸ்ஜெனிக் மெத்தட் மூலமாக ஒரு டிஎன்ஏவை புதுசாக மாற்றி விட்டு அதை வந்து மனிதர்கள் சாப்பிட்றது மூலமாக அதில் ஏதாவது ஒரு வியாதியை வந்து உருவாக்கக்கூட முடியும். அப்போ இந்த டிரான்ஸ்ஜெனிக் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி கூட பார்த்திங்கன்னா நாலு பின்ன ஒரு பயோ வாரை வந்து எடுத்துகிட்டு வர முடியும். இப்போ இந்த பயோ வார்ஸ் மூலமாக ஒரு உலகளாவிய அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்குது. இது ப்ராக்டிக்கலாக அந்தளவுக்கு பாசிபிள் இல்லை அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் இது ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ணுறது வந்து முடியாது அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் கண்டிப்பாக பயோ வார்ஸ் ஃபியூச்சரில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். சரி, இப்போ இதுக்கு என்ன சேஃப் கார்டு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உலக நாடுகள் அனைத்தும் வந்து ஒப்பந்தம் போட்டது 1972 இந்த வருஷத்தில் பயோலாஜிக்கல் வெப்பன்ஸ் கன்வென்ஷன் ஒரு ஒப்பந்தம் போட்டது. அதாவது எல்லா நாடுகளும் பயோலாஜிக்கல் வெப்பன்ஸை வந்து போருக்காக யூஸ் பண்ணக்கூடாது, அதாவது உயிரினங்களை வச்சு ஆயுதமாக எடுத்து அவங்க வந்து போருக்காக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஒப்பந்தம் எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்தியாவும் அதை வந்து சைன் பண்ணிச்சு, நாம் சைன் பண்ணியிருக்கோம், மற்ற நிறைய நாடுகளும் அதை சைன் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அனைத்து நாடுகளுமே கிட்டத்தட்ட எல்லா நாடுகளுமே இதுக்கு வந்து ஓகே தான் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ஒப்பந்தத்தில் ஆல்மோஸ்ட் எல்லா நாடுகளுமே அதை சைன் பண்ணியிருக்காங்க. அப்போ நமக்கு வந்து ஒரு சேஃப் கார்டு இருக்குது. ஆனாலுமே இந்த பயோலாஜிக்கல் வெப்பன்ஸை வந்து ஃப்யூச்சரில் நான் சொன்னது போல் இந்த நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ், அதாவது இந்த பயங்கரவாத அமைப்புகள் மற்றும் சில இந்த ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் இவங்கெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒட்டுமொத்த உலக சமுதாயமும் மிகவும் ஜாகிரதையாக இருப்பது அவசியம்.